மோதகம் குழுக்கட்டை சாப்பிடும் போட்டியில் 72 வயது முதியவர் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். ஐஸ்கிரீம் இட்லி பரோட்டா சாப்பிடும் போட்டிகளை கேள்விப்பட்டிருப்போம். குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் மோதகம் கொழுக்கட்டை சாப்பிடும் போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரையில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு 100 கிராம் எடை கொண்ட மோதக கொழுக்கட்டைகளை போட்டி போட்டுக்கொண்டு சாப்பிட்டு முடித்தனர். பெண்களும் சளைக்காமல் சாப்பிட்டனர். நிர்ணயிக்கப்பட்ட 30 நிமிடங்களில் 15 மோதக கொழுக்கட்டைகளை சாப்பிட்டு கனக் பாய் ஓஜா என்ற 72 வயது முதியவர் சாம்பியன் பட்டத்தை வென்றார். சாப்பிடுவதில் அவர் காட்டிய வேகம் மற்ற போட்டியாளர்களை வியக்க வைத்துவிட்டது. एक होल थी उसमें हमने 21 लाडू खाया. हमारा उम्र 72. सेक्रेटरी जामनगर ब्रह्म सोशल ग्रुप. आज रोज हमने ओपन सौराष्ट्र मोदक मीन्स लाडू आरोगने की जो स्पर्धा है यहाँ पे जामनगर में आयोजन किया है. ये सतत चौथा साल है कि हम लोग ये आयोजन कर रहे हैं. टोटल 70 स्पर्धकों ने इसमें भाग लिया है. लाडू की विशेषता देखिए तो 100 ग्राम का लाडू है जो शुद्ध घी का बना हुआ आटा से और जो गोल है और साथ में शुद्ध घी इसमें डाला हुआ है. பெண்கள் பிரிவில் நேகா ஆரியா என்பவர் 7 மோதக கொழுக்கட்டைகளை சாப்பிட்டு முதலிடம் பிடித்தார். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் கேடயமும் வழங்கப்பட்டது.